இயற்கை அதிசயங்கள். எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்தில் பூமியில் மட்டும்தான் மனிதன் உள்ளிட்ட ஜீவராசிகளும் தாவரங்களும் உள்ளன. மற்ற கோள்களில் உயிரினங்கள் உள்ளனவா இல்லையா என்ற கேள்விக்கு இதுவரை உறுதியான பதில் கிடையாது. நமக்கு தெரியாது என்பதாலேயே எதுவும் இல்லை என்று ஆகிவிடாது. வேற்று கிரகவாசிகள் பற்றிய விவாதம் தீவிரம் அடைந்து இருப்பதால் பூமிக்கு அப்பால் விஞ்ஞானிகளின் தேடல் மும்முரமாகி இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இந்த பூமியே எண்ணற்ற பல அதிசயங்களை உள்ளடக்கியது. பிரமிடு, சீன பெருஞ்சுவர், தாஜ்மஹால் என்று மனிதர்கள் உருவாக்கிய சில அதிசயங்கள் இருந்தாலும் இயற்கை பல அதிசயங்களை உருவாக்கி இருக்கிறது. அவற்றில் சிலவற்றை காண்போம். நீருக்குள் எரியும் நெருப்பு. அமெரிக்காவில் மேற்கு நியூயார்க்கில் செஸ்னட் ரிட் என்ற பூங்காவில் இன்டர்னல் ஃப்ளேம் ஃபால்ஸ் என்ற ஓர் அருவி உள்ளது. 35 அடி உயர இந்த நீர் வீழ்ச்சியில் இருந்து தண்ணீர் கொட்டுகிறது. அதே சமயம் அருவியின் அடிவாரத்தில் உள்ள ஒரு சிறிய குகையில் எப்போதும் தீ எரிந்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் கொட்டும் இடத்தில் நெருப்புக்கு என்ன வேலை? தீ எப்படி எரியும் என்ற கேள்வி எழுவது தவிர்க்க முடியாதது. அந்த இடத்தில் பூமிக்கு அடியில் அதிக அளவில் இயற்கை எரிவாயு இருக்கலாம் என்றும் அது சிறிய துவாரம் வழியாக வெளியேறுவதால் தொடர்ந்து தீ எரிந்து கொண்டிருப்பதாகவும் விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். 1967 ஆகஸ்ட் மாதம் பெய்த கன மழையின் காரணமாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அந்த தீ அணைந்தது. வெள்ளம் வடிந்த பிறகு மீண்டும் தீ எரிய தொடங்கியது. இந்த அருவி முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இந்த அதிசயத்தை பார்ப்பதற்காக ஏராளமானோர் அங்கு வருகிறார்கள். இதேபோல் முன்பு ரஷ்யாவின் ஓர் அங்கமாக இருந்து பின்னர் பிரிந்த அஜர்பைஜான் நாட்டில் எரியும் மலை ஒன்று உள்ளது. இந்த நாட்டின் தலைநகர் பாகுவிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் காஸ்பியன் கடல் அருகே எனார்தக் என்ற சிறிய மலை குன்று உள்ளது. எனார்தக் என்றால் நெருப்பு எரியும் மலை என்று அர்த்தம். இந்த குன்றின் அடியில் உள்ள தரைப்பகுதியில் சுமார் 200 மீட்டர் நீளத்துக்கு 4 அடி உயரத்தில் எப்போதும் தீ எரிந்து கொண்டே இருக்கிறது. மழை காலத்திலும் கடும் பனி காலத்திலும் கூட அணையாமல் நெருப்பு எரிகிறது. சில சமயங்களில் 30 அடி உயரத்துக்கு கூட தீப்பெரும்பு எழுகிறது. 700 ஆண்டுகளாக இந்த நெருப்பு எரிவதாக கூறப்படுகிறது. 1950 அங்கு ஆடும் மேக்க சென்ற ஒருவர் பூமிக்கு அடியிலிருந்து தீ எரிவதை முதன் முதலாக பார்த்து இருக்கிறார். அது முதல் தொடர்ந்து எரிந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த இடத்தில் பூமிக்கு அடியில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு அதிக அளவில் இருக்கலாம் என்றும் அது பிளவுகள் வழியாக தொடர்ந்து வெளியேறுவதால் தீ எரிவதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அஜர்பைஜான் அரசு எனார்தக்கை சுற்றுலா தலமாக அறிவித்து உள்ளது. எரியும் நெருப்பை பார்ப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கு வருகிறார்கள். சிலர் ஏதாவது வேண்டுதல் நிறைவேறக் கோரி அந்த இடத்தில் நாணயங்களையும் வீசி செல்கிறார்கள். இயற்கை அதிசயங்கள்.